மைடியா மச்சன்ஸ் அண்ட் மச்சிஸ் இட்ஸ் வி பிரதீப் ரைடர். வெல்கம் டு பிடி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாசிக் 350 விசஸ் சிபி 350யோட கிளியரான ரைடிங் அண்ட் டெக்னிக்கல் கம்பேரிஷன் தான் பண்ண போறோம். எப்படி ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னம்னா, இந்த சைடில் நம்மக்கிட்ட கிளாசிக் 350 இருக்கு, அதே மாதிரி அந்த சைடில் நம்ம கிட்ட ஹோண்டா ரீசென்ட்லி லான்ச் பண்ண சிபி 350 மாடல் இருக்கு. ரெண்டுமே கிளியராக வச்சு ஒரு வாக்கரூனில் ஒரு டெக்னிக்கல் என்ன கம்பேரிஷன் இருக்குது அண்ட் ரைடிங் ரிவ்யூவில் என்னென்ன சஸ்பென்ஷன் இருக்குங்கிற ஒரு 15 பாயிண்ட்ஸ் நான் கிளியராக எடுத்து வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சிபி 350 போகலாமா இல்லை கிளாசிக் 350 போகலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிளியராக பாருங்கள், டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கிளாசிக் 350யோட ஒரு கம்ப்ளீட் வியூ. இந்த பைக்கோட லென்த் அண்ட் பிரேத் ஒரு ஒரு காம்பேக்டான டிசைன் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப லாங்கான பைக்கும் கிடையாது, ரொம்ப ஹைட்டான பைக்கும் கிடையாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிளாசிக் 350 இது நமக்கு 170 mm அண்ட் சீட் ஹைட் பார்த்தோம்னா 805 mm கிடைக்கும். இந்த ஹைட்டு வச்சு நான் என்னோடய ஹைட் 5.7, அதாவது 176 cm எக்ஸாக்டான ஹைட் அண்ட் ரைடிங் பூட்ஸ் போட்டிருக்கேன். கிளாசிக் 350ல நான் ஜஸ்ட் ஏறி உட்காந்தேன் அப்படின்னா என்னோடய லெக்கோட பொசிஷன் பாருங்கள், ரெண்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக கீழே லேண்ட் பண்ணி என்னால் ஒரு 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 டீசெண்டான ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடண்ட் எனக்கு சிபி 350ல கிடைக்கிது, சாரி கிளாசிக் 350ல கிடைக்கிது. இதுதான் சிபி 350யோட ஒரு கம்ப்ளீட் வியூ. லென்த் அண்ட் வித் இந்த நியூலி பேக்டு மாடலில் கிளாசிக் 350யோட ஒரு 20-30 mm அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிக் கம்பேர் பண்ணும்போது சிபியோட ஒரு லென்த் ஒரு ஒரு பைக்கோட லென்த்னாலும் சரி கொஞ்சம் வித்னாலும் சரி நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராடாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கிளாசிக்கை விட சிபி 350 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி. அண்ட் சிபி 350யோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm, கிளாசிக்கை விட ஒரு 5 mm கம்மி. அண்ட் சீட் ஹைட் 800 mm, கிளாசிக்கை விட ஒரு 5 mm கம்மி. ஸோ ஒரு பைக்கில் நீங்கள் ஏறி உட்காரும்போது கிளாசிக்கை விட ஹைனஸில் ஹைட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஹைனஸில் நான் ஏறி உட்காரும்போது சீட் கம்ஃபர்ட் எனக்கு கிளாசிக்கில் எப்படி கிடைச்சோ அதே மாதிரி கிடைக்கிது. லைக் என்னோடய ஹைட்டுக்கு சேம் கிளாசிக்கில் பார்த்த மாதிரி என்னால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் ஒரு ரைடிங் சைஸ்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு 170லேருந்து ஒரு 172 இருந்தீங்க அப்படின்னா சிபி அண்ட் கிளாசிக் ரெண்டுமே உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். நான் மோஸ்ட்லி எக்ஸைட்டட் சஸ்பென்ஷன் தான் நான் வந்து இதோட கம்பேரிஷன் வந்து கிளியராக நான் பார்க்கணும்னு நினச்சேன். கிளாசிக்கோட ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் ரியர் நமக்கு ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, சிபியை விட எந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெடி? சஸ்பென்ஷன் வரும்போது நான் கிளாசிக் வந்து எல்லாமே ரூட்ஸ்லையும் ஓடி பார்த்துருக்கேன். வாவ், கிளாசிக்கில் என்னால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுது, நோ டவுட்ஸ். ஃப்ரண்ட்னாலும் சரி ரியர்னாலும் சரி அதோட ஒர்க்கை கிளியராக பண்ணது கிளாசிக் 350. இந்த சஸ்பென்ஷனை வச்சு உங்களால் எந்த ரோட்ஸுமே ஈஸியாக கிராக் பண்ண முடியும், பட் ஸ்டில் இது ஸ்டிஃப்ட் சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்களா. அண்ட் இந்த சஸ்பென்ஷன் இந்த ஒரு டிரைவில் நீங்கள் பிரேக் சடனாக பண்ணிங்கனாலும் க்ளீனாக இது வந்து பிரேக் வந்து நிறுத்தும். இதுதான் கிளாசிக் 350யோட ஒரு கம்ப்ளீட் சஸ்பென்ஷன். த நியூலி லான்ச் சிபி 350யோட சஸ்பென்ஷன் பார்ப்போம். ரெடி? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது இந்த நியூ மாடலை ட்ரை பண்ண. ரெடி? ஓகே, சேம் கம்ஃபர்ட், ஒரே டிஃப்ரென்ஸ் சஸ்பென்ஷன் வந்து ரியர் நமக்கு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுனால கிளாசிக்கில் எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது, அதே மாதிரி ஹைனஸில் வந்து எனக்கு ஒரு சாரி சிபி 350யில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்ஃபர்ட் கிடைக்குது. பட் ரெண்டுமே ஸ்டிஃப்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுனால என்னால் ஈக்குவலாக ஃபீல் பண்ண முடியுது. சஸ்பென்ஷனில் பெரிய ஃபீல் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. மேபி சீட்டோட குஷனிங்கில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம், கிளாசிக்குனாலும் சரி ஹைனஸ்க்குனாலும் சரி. இதுதான் சஸ்பென்ஷன். கிளாசிக் 350யோட ஹேண்டில் பார் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு நல்ல ஒரு ஷார்ட்டான ஹேண்டில் பார் தான். கிளாசிக் வரக்கூடிய ஹேண்டில் பார் லாங்கும் கிடையாது, அதே மாதிரி ஹைட்டும் கிடையாது.
இந்த ஹேண்டில் பாரை வச்சு உங்களால் டிராஃபிக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும், லாங்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். நமக்கு நல்லா தெரியும் க்ரோம் டிசைனிங்லேயும் வரும். அதே மாதிரி நீங்கள் மேட் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்டில் பாரில் வந்து நமக்கு பிளாக் ஃபினிஷிங் வரும். ஹேண்டில் பாரோட குவாலிட்டி அண்ட் ரைடிங் கிரிப்ஸு இதெல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. CB350யோட ஹேண்டில் பார்னு பார்க்கும்போது கிளாசிக்கை விட எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் கிடைக்குது CB350ல. அண்டு ஹைட் வைஸ்னு பார்க்கும்போது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் கிளாசிக்னாலும் சரி சிபினாலும் சரி ரெண்டுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. கிளாசிக் 350யோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு வரும்போது முதல்ல வந்து நமக்கு வந்து ஃபுல்லி அனலாக் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த 2023 ஜே சீரிஸ் இன்ஜினில் நமக்கு வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டலைசர் ரெண்டுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு அனலாகில் இருக்கும், கீழே வந்து டிஜிட்டலைஸில் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இல்லைனாலும் நமக்கு வந்து அனலாகில் ஸ்பீடோமீட்டரும் டிஜிட்டலைஸில் ஃபியூவல் மீட்டர் அண்ட் டைம் ட்ரிப் மீட்டர் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இது மாதிரி முக்கியமான விஷயம் எல்லாமே நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. CB350யோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு வரும்போது ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஃபான்ஸை வந்து கொஞ்சம் நல்லா போல்டாக காமிச்சிருக்காங்க இந்த மாடலில். ப்ளஸ் இதுவுமே பார்த்தோம்னா அனலாக் அண்ட் டிஜிட்டலைஸ் முக்கியமான விஷயமான ஸ்பீடோமீட்டர் டைம் ட்ரிப் மீட்டர் அண்ட் எக்கோ மோட் ஃபியூவல் மீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் டெக்னிக்கல் ஃபியூச்சர்னு பார்க்கும்போது நம்ம கிளாசிக் 350ல நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கிடையாது, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கிடையாது. பட் ஹைனஸ்ன்னு வரும்போது நமக்கு அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட் CB350 வரும்போது. நெக்ஸ்ட் கிளாசிக் 350யோட லைட்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்க்கிங் லைட்ஸ்னாலும் சரி ஹெட்லைட்ஸ்னாலும் சரி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெயில் லைட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஹாலஜன் பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. CB350 வரும்போது லைட்ஸ் ஹெட்லைட்ஸ் பார்க் லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லி எல்இடியில் கொடுத்துருக்காங்க. கிளாசிக் 350யோட சஸ்பென்ஷன் வரும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு விளையாடும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்டு ரியர் சஸ்பென்ஷன் போது நமக்கு ஷாக் அப்சர்வரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சஸ்பென்ஷனை வச்சு உங்களால் டிராஃபிக் ட்ரைவ்ஸ்னாலும் சரி ஒரு ஹெவி ஆஃப்ரோனாலும் சரி உங்களால் நல்லாவே பண்ண முடியும். பட் ஸ்டிஃப்ட் சஸ்பென்ஷன் தான். அதுவே CB350 வரும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் CB350 நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே தான் முக்கியமான சேஞ்ச் கிளாசிக் கம்பேர் பண்ணும்போது. ரியரில் வந்து நமக்கு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோண்டாவோட ஸ்பெஷலி இன்ட்ரடியூஸ் பண்ண சஸ்பென்ஷன். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் கிளாசிக் அண்ட் ஹைனஸ் சஸ்பென்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெண்டுலேயுமே ஒரு நல்ல ஒரு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். பட் ரெண்டுமே அதோட ஸ்டாண்டர்டுக்கு நல்லா சூப்பராக தான் பண்ணும். டயர்ஸோட செக்மெண்ட்னு பார்க்கும்போது கிளாசிக் 350ல நமக்கு வந்து 18-inch ஃப்ரண்ட்லேயும் ரியரில் வந்து நமக்கு 19-inch கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரிம் வீல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து அவுட் பண்ணிக்கலாம் அண்ட் அலாய் வீல்ஸ் வேணாலும் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டியூப் அண்ட் டியூப்லெஸ் காம்பினேஷன் உங்களுக்கு வரும். பிரேக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் 310mm அண்ட் ரியரில் நமக்கு 270mm வித் டுவல் சேனல் ஏபிஎஸ் காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. CB350யோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங்னு வரும்போது சேம் கிளாசிக்கில் வர மாதிரி ஃப்ரண்ட்டில் 18-inch அண்ட் ரியலில் நமக்கு 19-inch கொடுக்குறாங்க. பட் பிரேக்கிங்னு வரும்போது ஃப்ரண்ட் டிஸ்க் நமக்கு CB350ல 310mm கொடுக்குறாங்க. பட் கிளாசிக்கில் நமக்கு 300mm தான். CB350யோட ரியர் டிஸ்க் பார்க்கும்போது 240mm பட் கிளாசிக்கில் 270mm கொடுக்குறாங்க. இதுதான் பிரேக்கிங் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு கிளியர் எடுத்து சொல்கிற விஷயம். கிளாசிக்கோட இன்ஜின் பார்க்கும்போது சிங்கிள் சிலிண்டர் 4-stroke ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் அண்ட் பவர்னு பார்க்கும்போது நமக்கு 20 BPS வித் டார்க் 27 Nm கொடுக்குறாங்க. இந்த பவர் அண்ட் டார்க் வந்து ஒரு பல வருஷமாக வந்து கிளாசிக்கில் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் டிசைன் பார்க்கும்போது கிளாசிக்கில் நமக்கு க்ரோம் அண்ட் பிளாக் மேட் ரன்லேயுமே வந்து உங்களுக்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். சேம் CB350 வரும்போது சிங்கிள் சிலிண்டர் அண்ட் ஏர்க்கு உள்ளதே கொடுக்குறாங்க. பவர்னு பார்க்கும்போது 21 BPS அண்ட் டார்க் 13 Nm. பவர்னாலும் சரி டார்க்னாலும் சரி கிளாசிக்கை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸில் கிளாசிக்கை விட CB350 இன்னும் கொஞ்சம் ப்ரியராக போகும் அப்படிங்கிறது வந்து டவுட்ஸே கிடையாது. கிளாசிக்கோட சைலன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பிளாக் மேட்லேயும் வரும், அதே மாதிரி க்ரோம் ஃபினிஷிங்லேயும் வரும். இதுதான் ரொம்ப லாங்காக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் இந்த ரெட்ரோ மாடலுக்கு ஏற்ற மாதிரி சைலன்ஸோட டிசைன் வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது. CB350யோட சைலன்சரும் இப்போ லான்ச் பண்ணிக்கிற நியூ மாடலில் சேம் இதே மாதிரி தான் இருக்குது. அதாவது கிளாசிக்கில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து CB350 கிடைக்குது. சேம் நமக்கு வந்து CB350 ஃபுல்லி நமக்கு வந்து க்ரோமில் மட்டும்தான் வருது, பிளாக்கில் கிடையாது. மெயினாக பேசக்கூடிய விஷயம் சீட்டோட கம்ஃபர்ட் அண்ட் குஷனிங். கிளாசிக்கோட சீட் குஷனிங்கை பற்றி நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஃப்ரண்ட்னாலும் சரி ரியர்னாலும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாங் ட்ரைவ்ஸ் 400 km, 500 km உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும், அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. CB350 இப்போ நியூலி லான்ச் பண்ணிக்கிற மாடலில் சீட் குஷனிங் நல்லாவே அடிஷன் பண்ணியிருக்காங்க. சீட் குஷனிங் சேம் நான் கிளாசிக்கில் பார்த்த மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது.
சிபி 350 வந்து ஒரு கிளாசிக் 350க்கு வந்து ஒரு காம்படிஷனை லான்ச் பண்ணால சீட்டோட குஷனிங்கில் காம்ப்ரமைஸே பண்ணல. ரெண்டு மாடல்ஸ்லையுமே நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுது. ஃபைனலாக டிசைன் வைஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும் கிளாசிக்கோட டிசைன் ஒரு பியூர்லே ரெட்ரோ பேக்ட், ஒரு பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஜே சீரியஸில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருந்தாங்க. லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிளாசிக் 350, ஒரு ஒரு சீட்டோட செக்மெண்ட்டோட செக்ரிகேஷனாலும் சரி, டேங்க் சைஸ்னாலும் சரி, ஒரு ஒரு காம்பேக்டான ஒரு லுக்கை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒரு நல்ல நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாடி பில்டர், ஒரு நல்ல பல்க் மஸ்குலராக இருக்கும்போது இந்த ஒரு கிளாசிக் 350 மாடல் எடுத்து நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னம்னா இந்த பைக்கோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு விஷயம் கிளாசிக்கில் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய வயர்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்போஸ்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் ஃபோக்கஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இங்கேனாலும் சரி இங்கேனாலும் சரி, அதை நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இதுதான் சிபி 350யோட ஒரு கம்ப்ளீட் வியூ. இது வந்து ஒரு நியூலி பேக்டு மாடல். ஸோ லுக் வைஸ்ன்னு கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி ஒரு கிளாசிக் 350யோ அண்ட் மீட்டியோ 350யோட ரிசம்பிளன்ஸை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அந்த ஃபீல்லாக கிடச்சி. பட் ஸ்டில் இது ஹோண்டாவோட இன்ஜின் ரிலையபிலிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால ஃபார் ஷுர் நீங்கள் வந்து கிளாசிக் ஓட்டுறக்கும் ஹைனஸை பார்க்கறக்கும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். டிசைன் வைஸ்னு பார்க்கும்போது கிளாசிக்கை பார்க்குற மாதிரியே நல்ல ஒரு பல்ஜான ஃபீலில் சிபி 350 இருக்கும். பட் டேங்க் சைஸ் ஒரு 14.5 liters அப்படிங்கிறனால கிளாசிக்கை விட ஹை சிபி 350 வந்து ஒரு நல்ல ஒரு பல்கி மாடல், ஒரு வைடான பைக்கை வந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா கிளாசிக்கை விட சிபி 350யோட பைக்கோட லென்த் அண்ட் வித்து வந்து ஒரு 20-30 mm அதிகமாக கொடுத்துருக்கறனால நீங்கள் வியூன் பார்க்கும்போது கிளாசிக்கை விட சிபி 350யோட லுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பல்ஜாகவும் லாங்காகவும் இருக்கும். அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு கிளாசிக் 350யோட சிட்டிங் பொசிஷன் அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். சிட்டிங் பொசிஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஷனிங் நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் டிராஃபிக்கில் நல்ல ஒரு டீப்பான டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணாலும் எனக்கு பட்டோட பெயின் வந்து அந்தளவுக்கு வரல. அண்ட் ஹேண்டில் பார் பொசிஷன், எஸ் இந்த ஒரு ஷார்ட் ஸ்விப் ஹேண்டில் பாரை வச்சு என்னால் டிராஃபிக் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். என்ன தான் கர்வ் வெயிட் நமக்கு வந்து 190 kg இருந்தாலும் எனக்கு வந்து பைக் வந்து நீங்கள் நல்ல ஹேபிட்ஸ் ஆகிட்டிங்க அப்படின்னம்னா நீங்கள் வந்து கிளாசிக்கை வந்து நீங்கள் வந்து காம்பாக்டாக நல்லா க்ளீனாகவே ட்ரைவ் பண்ணலாம். இது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க டிராஃபிக்கில் பண்ண முடியாது அப்படின்னு. பட் நீங்கள் க்ளீனாக பழகிட்டீங்க ரைடிங் ஹேபிட்ஸ் வீட்டுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் ஓட்டி காமிக்கிறேன், ஓட்ட முடியாதுன்னு இல்லை, இந்த ஹேண்டில் பாரை வச்சு இந்த பாடி வெயிட்டை வச்சு உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். அது வந்து நீங்கள் பைக்கை லேர்ன் பண்ணி இது மாதிரி ட்ரைவ் ஸ்டைல் பண்ணுறது தான். அண்ட் எனக்கு வந்து ரைடிங் வியூ அண்ட் ரைடிங் ப்ளஷர் ரெண்டுமே நல்லாயிருக்கு இந்த ஹேண்டில் பார் அண்ட் இந்த சிட்டிங் கம்ஃபர்ட்டில். சிபி 350யோட ரைடிங் வியூ அண்ட் சிட்டிங் பொசிஷன் வரும்போது சிட்டிங் கம்ஃபர்ட் சொல்லவே வேண்டாம், நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வாக்கரும் டிஃப்ரென்ஸில் பார்த்த மாதிரி கிளாசிக் 350னாலும் சரி சிபினாலும் சரி ரெண்டுமே எனக்கு வந்து ரைடிங் சிட்டிங் சீட்டிங்கோட பொசிஷன்னாலும் சரி குஷனிங்னாலும் சரி நல்லாயிருக்கு. பட் ஹேண்டில் பார் பொசிஷன் வரும்போது கிளாசிக்கை விட ஹைனஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் டுவார்ட்ஸ் ஃப்ரண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு அக்ரெசிவ்னு வரும்போது கிளாசிக்கை விட சிபியில் எனக்கு வந்து அக்ரெசிவ் நல்லா கிடைக்குது டிராஃபிக் ரைன் வரும்போது. நான் இதே மாதிரி தான் நான் பெங்களூர் டிராஃபிக்கில் சேம் கிளாசிக் 350 ஓட்டின ரோட்லேயே தான் நான் வந்து சிபியோ ட்ரைவ் பண்ணேன். ஒரு டீப்பான டிராஃபிக்கில் இது இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் ஜோன் தான் எனக்கு கிடைக்குது சிபி கிளாசிக்கில் கிடைச்ச மாதிரியே. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது ஹேண்டில் பாரோட பொசிஷன் டுவார்ட்ஸ் ஃப்ரண்ட் இருக்கிறதும் மெயினாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம். அதை நீங்கள் வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த ஹேண்டில் பாரோட பொசிஷன் உங்களுக்கு அடாப்ட் ஆகும் உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. 350யோட ஒரு ஃபுல் இன்ஜின் பவர் அண்ட் டார்க் யூட்டிலைஸ் பண்ணி வைப்ரேஷன் எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு நல்லாவே தெரியும் கிளாசிக் ஜே சீரிஸ் இன்ஜின் வரும்போது நல்லாவே ரிஃபைன் பண்ண இன்ஜின் தான். ஸோ இதோட பவர் 20 BPS அண்ட் 27 டார்க் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ரெடி ஃபார்ட்டி சிக்ஸ்டி 80 வரைக்கும் டெஸ்ட் பண்ணியாச்சு. இதுவே நான் ஓல்டு கிளாசிக்காக இருந்திருந்தால் நான் வந்து கிழிச்சிருப்பேன். ஏன்னா வைப்ரேஷன் வந்து அப்படியே பட்டைய கலப்பு BS3 BS4ல. பட் இந்த BS6 நாம் ஸ்பெஷலே ஜே சீரியஸில் வந்து நல்ல ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வைப்ரேஷன் ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. ஒரு நான் வந்து ஒரு ஃபுல் டார்க் ஒரு 8000 RPM யூட்டிலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் லைட்டாக எனக்கு ஹேண்டில் பாரில் ஷேக்கிங் கிடைக்குது. பட் அது வந்து உங்களோட ரைடை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது.
அதேமாரி ரைடிங் க்ளோஸ் போட்டு ட்ரைவ் பண்ணும்போது ஃபுல் டார்க் அண்ட் ஃபுல் பவர் யூட்டிலைஸ் பண்ணாலும் எனக்கு பெருசாக வந்து கையில் வந்து அஃபெக்ட்லாம் ஆகலைங்க. ஸோ வைப்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது கிளாசிக் 350 சூப்பர் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போது சிபி 350யோட வைப்ரேஷன் கிளியராக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதோட இன்ஜின் பவர் 21 பிபிஎஸ் அண்ட் டார்க் 30. ஃபுல் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். கிளாசிக் அண்ட் சிபி 350யோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம். ரெடி? ஓகே. சேம் ஜோன். அதனால் வந்து பெருசாக எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடியல. ரெண்டு மோட்டார் சைக்கிளையுமே நம்ம ஃபுல் டார்க் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு 8000 ஆர்பிஎம் ஹிட் பண்ணும்போது கிளாசிக்னாலும் சரி சிபி 350னாலும் சரி லைட் வைப்ரேஷன் வந்து எனக்கு ஹேண்டில் பார்லேயும் டேங்க்லேயும் வந்து லைட்டாக பாஸ் ஆகுது. பட் நீங்கள் வந்து ஒரு 4000 ஆர்பிஎம் 4500 ஆர்பிஎம்மில் நீங்கள் வந்து இன்ஜினை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கிளாசிக்னாலும் சரி சிபி 350னாலும் சரி உங்களால் வித்தவுட் வைப்ரேஷனில் உங்களால் பியூராக ரைடு வந்து உங்களால் பண்ண முடியுங்க. ஒரு 8000 ஆர்பிஎம்மில் ரெண்டு மோட்டார் சைக்கிளுமே வைப்ரேஷன் வரது அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான். நீங்கள் எந்த பைக் எடுத்தீங்கனாலும் ஒரு 8000 ஒரு 7000 ஆர்பிஎம் போகும்போது வைப்ரேஷன் வரும். ஸோ இது கம்பேரிஷன் அப்படிங்கிறனால நான் கிளியராக கொடுத்துட்டேன் எந்த மோட்டார் சைக்கிளில் எப்படி வைப்ரேஷன் வரும் அப்படிங்கிறத. பட் ரெண்டு மாடல்லையுமே வைப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களோட ரைடை வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ண போகிறது கிடையாது. கிளாசிக் 350யோட ரைடிங் வியூன்னு பார்க்கும்போது நம்ம மெயின் நோட் பண்ணக்கூடிய விஷயம் டேங்கோட காம்பேக்ட் தான். 13.5 லிட்டர்ஸ் அப்படிங்கிறனால ஈஸியாக எனக்கு வந்து தை மசல்குள்ளே மர்ஜ் ஆகி இதோட சிட்டிங் பொசிஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஸ்டிஃப்டாக ஸ்ட்ரைட்டாக தான் உட்காந்துருப்பீங்க. லெக்கோட பொசிஷன் பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் கிளாசிக்கு. ஸோ அதனால தான் கிளாசிக் 350 அப்படிங்கிறது பெஸ்ட் ஃபார் க்ரூசிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரைடிங் வியூன்னு கம்பேர் பண்ணும்போது கிளாசிக்கெலாம் என்னால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுது. இந்த ஹேண்டில் பார் பொசிஷனை வச்சு உங்களுக்கு உங்களோட ஹேண்டு வந்து பெண்டலாக இருக்காது. இந்த ஷார்ட் ஸ்வீப் ஹேண்டில் பார்க்கு ஹேண்டிலோட ஹேண்டோட பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அண்ட் உங்களோட பேக் வந்து ஸ்டிஃப்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். லெக் வந்து பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனை வச்சு டிராஃபிக்கை விட லாங் ட்ரைவ்ஸ் உங்களால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். அண்ட் ரைடிங் வியூனே பார்க்கும்போது பெயிண்டோட ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக இருக்குது. க்ரோம் அண்ட் மெயினாக டாமினேட் பண்ணக்கூடிய கலர்ஸ் காம்பினேஷனில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரைடிங் ப்ளஷர் உங்களுக்கு கிடைக்குது. மெயினாக சைடு மிர்ஸோட விசிபிலிட்டியுமே எனக்கு நல்லா கிடைக்குது. ரியலில் வரக்கூடிய மிரர்ஸ் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் வந்தாலும் என்ன கார் என்ன பைக் வருது அப்படிங்கிறதவே என்னால் கிளியராக பார்க்க முடியுது கிளாசிக்கோட ரைடிங் வியூன் வரும்போது. அதுவே சிபி 350யோட ரைடிங் வியூன் வரும்போது இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரிங்க. ஏன்னா டேங்க் சைஸ் வந்து நமக்கு 14.2 or 14.5 லிட்டர்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் ரைடிங் வியூவில் உட்காந்து சிபி 350 பார்க்கும்போது கிளாசிக்கை விட சிபி 350யோட ரைடிங் வியூ நல்ல ஒரு பல்காக ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து நல்ல ஒரு பல்ஜான மோட்டார் சைக்கிள் லவ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் சிபி 350 பியூர்லி டாமினேட் பண்ணுது. அண்டு மற்றபடி சிட்டிங் பொசிஷன் பார்க்கும்போது கிளாசிக் 350க்கும் சிபி 350க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கும். மெயினாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்டில் பார் பொசிஷன்னாலும் சரி அண்ட் லெக்கோட பொசிஷன்லேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். சிபி 350யில் எனக்கு வந்து லெக்கோட பொசிஷன் கிளாசிக் 350யில் நல்லா ஸ்டிஃப்டாக 90 degrees இருக்கும். பட் சிபி 350யில் அந்த ஒரு ஸ்டிஃப்ட் பொசிஷன் எனக்கு கிடையாது. அதனால் இது வந்து நல்ல பியூர்லி நீங்கள் வந்து கிளாசிக்குக்கும் சிபி 350க்கு ரைடிங் வியூ வந்து கிளியராக உங்களால் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும். அண்ட் சிபி 350யோட மெயின் ரைடிங் வியூன் பார்க்கும்போது பெட்ரோல் கலர்ஸ் வந்து நல்ல ஒரு ரைடிங் சிபி 350யோட ரைடிங் வியூன் பார்க்கும்போது இதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குது. மேட் ஃபினிஷ் வித் பல்ஜ் அப்படிங்கிறனால ரைடிங் ப்ளஷன் நல்லாவே இருக்கும். ஸ்பெஷலி என்ன மாதிரி ஒரு பல்ஜான மோட்டார் சைக்கிள் லவ் பண்ணக்கூடிய ஆளுகளுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு பார்க்கும்போது கிளாசிக் வந்து கொஞ்சம் பல்ஜாக ஃபீல் ஆகும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டியில் பார்க்கும்போது. பட் சிபி 350யில் அந்த பல்ஜ் ஃபீல் கிடைக்காது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து நல்லா காம்பாக்டாக கொஞ்சம் ஸ்மால் வீலாக கொடுத்துருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து கிளாசிக் அண்ட் சிபி 350யில் ரைடிங் வியூவில் போகும்போது நல்லாவே தெரியும். கிளாசிக் 350யோட கியர் ஷிஃப்ட் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கியர் ரெடி, செகண்டு நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஸ்மூத். நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்க தேவையில்லை, நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்மூத்தான ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் இந்த கியர் ஷிஃப்ட் ஸ்மூத்தனிங் உங்களை வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். பட் ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரெஷன் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும், சடன்லி நீங்கள் வந்து ரேஷ் ட்ரைவ்லாம் பண்ணிங்க அப்படின்னம்னா அதுக்கேற்ற மாதிரி கியர் ஷிஃப்ட் ஸ்மூத்தனிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க கிளாசிக் 350 கம்பேர் பண்ணும்போது. இப்போது சிபி 350யோட கியர் ஷிஃப்ட் ஸ்மூத்தனிங் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம்.
ரெடி. ஃபஸ்ட்டு, செகண்டு, ஆ CB350-ஓட கியர் ஸ்மூத்தனிங்கும் நல்லா இருக்குது. ரெண்டுமே நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணும்போது, எஸ் CB350-னாலும் சரி கிளாசிக் 350-னாலும் சரி நல்லா ஃபீல் ஆகுது. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் கிளியராக நோட் பண்ணேன், இந்த கியர் லெவர்ஸ்ன்னு பார்க்கும்போது கிளாசிக்கில் வரக்கூடிய லெவர்ஸ் நமக்கு வந்து ரியரில் வரக்கூடிய லெவர்ஸ் நல்லா ஷார்ட்டாக இருக்கும். பட் CB350-ல வரக்கூடிய லெவர்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் லாங்கில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கியர் யூஸ் பண்ணாமல் ரியர் லெவர் யூஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால், CB350-ல வரக்கூடிய லாங் லெவர்ஸ் உங்கள் ரைடுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்குங்க. கிளாசிக் 350-ஓட டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். இதுதான் கம்ப்ளீட் டேர்னிங் ரேடியஸ், மோர் எனஃபாக தான் இருக்குது டேர்னிங் ரேடியஸ். நீங்கள் வந்து நல்ல ஒரு யூபன்ஸ் ஷாப் ஹவுஸில் அடிக்கணும் அப்படின்னம்னா கிளாசிக்கில் அவங்க நல்லா டீசெண்டாக இந்த டேர்னிங் ரேடியஸை வச்சு உங்களால் பண்ண முடியும். CB350-ஓட டேர்னிங் ரேடியஸ் இதுதான், ஆல்மோஸ்ட் மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு யூடர்ன் நீங்கள் வந்து CB350-ல எடுக்கணும் அப்படின்னம்னா இவங்க கொடுத்துக்கிற டேர்னிங் ரேடியஸை வச்சு உங்களால் நீட்டாக பண்ண முடியும். மெயினாக பார்த்தா இப்போ கிளாசிக் வந்து நான் வந்து ஒரு 20 kilometers நான் வந்து டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணிட்டேன். இந்த பொசிஷன், இந்த ரைடிங் வியூ, இந்த ஹேண்டில்பார் பொசிஷன், இதில் கொடுத்துக்கிற சீட் குஷினிங்கை வச்சு எனக்கு வந்து பெருசாக பாடி பெயின் எதுவுமே கிடைக்கல. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஹேண்டில்பார் பொசிஷன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி, மெயின் ரீசன் இதோட சீட் குஷனிங் தான். ஸோ 20 kilometers நான் ட்ரைவ் பண்ணி வைப்ரேஷன் இல்லாதனால நான் வந்து ரைடிங் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கு. ஒரு 20 kilometers நான் வந்து டெய்லி நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னம்னா Classic 350 நீங்கள் வந்து டைரெக்டாக ஆப்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி CB350-லையும் கிளாசிக் ட்ரைவ் பண்ண மாதிரியே ஒரு 20 kilometers நான் கிளியராக ட்ரைவ் பண்ணேன், நல்லா இருக்குது. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, கிளாசிக்கை விட CB350-ல ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் புல்லிங் டார்க் அதிகம் அப்படிங்கிறனால கிளாசிக்கில் எனக்கு வந்து நான் ஒரு அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற டாமினேட் ஃபீல் எனக்கு கிடைக்கல. பட் CB350-ல நான் கொஞ்சம் ரேஸ் பண்ணி ஓட்டணும், கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டணுங்கிற ஒரு டெம்டேஷன் எனக்கு கிடைக்குது. இது மாதிரி ஒரு கிளியரான டிஃப்ரென்ஸ்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கிளாசிக்கில் எனக்கு வந்து விரட்டணுங்கிற ஃபீல் கிடைக்கல, ஏன்னா அதோட பொசிஷன் அதோட பவருக்கு. பட் CB350-ல அந்த ஒரு டெம்டேஷன் வந்து எனக்கு கிடைக்குது. அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னம்னா CB350-யை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஒரு 20 kilometers சேம் அதே ரோட்ஸில் நான் வந்து CB350 இப்போ நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பெருசாக ஒரு பாடி பெயினோ இல்லை லெக்கில் வரக்கூடிய நீ பெயினோ எதுவுமே வரல. ஸோ 20 kilometers நீங்கள் டெய்லியும் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால், அப் அண்ட் டவுன் ஒரு 40 kilometers ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால், Classic 350-ல என்ன கம்ஃபர்ட் கிடைக்குதோ CB350-லையும் அதே கம்ஃபர்ட் தான் கிடைக்கும். பட் சின்ன சின்ன விஷயம் வந்து வேரி ஆகும், சிட்டிங் பொசிஷன், ரைடிங் பொசிஷன், அந்த பவர், அது மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் கிடைக்கும். பட் மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு ஹேண்டில் பார் ஸ்டெபிலிட்டி காமிக்கிற பாருங்கள், நோ வைப்ரேஷன்ஸ், ஹேண்டில் பார் கிளியராக கிடைக்குது. நான் ஒரு டீசெண்டான டார்க்கில் தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹேண்டில் பாரோட ரிலையபிலிட்டி வந்து கிளாசிக்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டிஃப்டான ஹேண்டில் பாராக இருக்குது, ஒரு வாப்லிங் அது மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸ்பெஷலி இந்த டெஸ்ட்ரை வெஹிக்கிள் வந்து நல்லா ட்ரைவ் பண்ண வெஹிக்கிள் தான், ஒரு 20,000 ஒரு 15-20,000 ட்ரைவ் பண்ண வெஹிக்கிள் தான். இதுதான் CB350-ஓட ஹேண்டில் பார் ரிலையபிலிட்டி. சேம் ஒரு 60-70 போகும்போது எனக்கு ஒரு வாப்லிங் செக்ஷனோ இல்லை வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் வர மாதிரியோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. ரியலில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்னால் வைப்ரேஷன் இல்லாமல் சைடு மிரர்ஸில் என்னால் பார்க்க முடியுது. ஸோ கிளாசிக்னாலும் சரி CB350-னாலும் சரி ஹேண்டில் பார் ரெண்டுமே ஸ்டிஃப்ட் ஹேண்டில் பார் தான், அண்ட் ரிலையபிலிட்டி ரெண்டுமே நல்லாயிருக்கு. இன்ஜின் ஹீட் ஸ்பெஷலி ஹோண்டாவோட இன்ஜினும் ராயல் என்ஃபீல்டோட இன்ஜினும் ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியது வரக்கூடிய இன்ஜின் ஹீட் தான். கிளாசிக் யா ஒரு 20-25 kilometers நம்ம வந்து டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணிட்டோம். டிராஃபிக்கில் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைவேல நீங்கள் போகும்போது இது ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் அப்படிங்கிறனால உங்களால் வந்து ஹீட் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. பட் டிராஃபிக்கில் கிளாசிக் 350 நல்ல ஒரு நல்ல ஹியூமிடிட்டி உள்ள ஏரியாவில் நீங்கள் வந்து நல்லா ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா, ஏர் அண்ட் ஆயில் கூட அப்படிங்கிறனால மெயினாக டிராஃபிக்கில் வந்து உங்களுக்கு என்வரான்மெண்ட் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறனால இன்ஜின் ஹீட் ஜென்ரேட் ஆகும், கொஞ்சம் வரும் ஏர் அண்ட் ஆயில் கூலில். நான் வந்து இன்ஜின் ஹீட் வரவே வராது அப்படின்னு பச்சையில் நான் போய் சொல்ல மாட்டேன்.
பட் நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ட்ராக் பேண்ட் அண்ட் ரைடிங் க்ளவுஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா கிளாசிக் 350லேருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து உங்களால் ஈஸியாக ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும். இப்போது சிபி 350யோட இன்ஜின் ஹீட்னு வரும்போது சேம் நம்ம கிளாசிக்கு ட்ரைவ் பண்ண மாதிரியே ஒரு நல்ல ஹியூமிடிட்டி உள்ள ரோட்ஸில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இதுவும் நமக்கு 350cc செக்மெண்ட் ஏர் கூல்டு தான். ஸோ பவருமே ஆல்மோஸ்ட் சேம் தான், ரொம்ப அதிகம் இல்லை. ஸோ கிளாசிக்கில் என்னால் எது ஃபீல் பண்ண முடியுதோ அதே ஃபீல் வந்து எனக்கு வந்து சிபி 350லையும் கிடைக்குது. சிபி 350லையும் எனக்கு வந்து ஹீட்டே ஜென்ரேட் ஆகலை, கிளாசிக்கை விட அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நான் போய் சொல்லேன். ரெண்டுலேயுமே எனக்கு வந்து ஹீட்டு வந்து வருது, அது அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஏன்னா ஏர் கூல்டு அப்படிங்கிறனால நீங்கள் வந்து நல்ல ஒரு டிராஃபிக் உள்ள கன்ஜஸ்டட் உள்ள ஏரியாஸில் ஹியூமிடிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது இன்ஜினில் ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் வந்து வெளியே தள்ள முடியாமல் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஹீட்னு கம்பேர் பண்ணும்போது ரன்லேயுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது. பட் நீங்கள் நல்லா ப்ராப்பராக ஒரு ட்ராக் பேண்ட்ஸ் அண்ட் ரைடிங் ஷூஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு நினைந்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய ஹீட் வந்து உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். கிளாசிக் 350யோட குவாலிட்டி வைஸ்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும், நீட்டாக இருக்குது. சுவிச்சஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மீட்டியரில் என்ன சுவிச்சஸ் கொடுத்தாங்களோ அதே சுவிச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாஸ் லைட்ஸுக்கு, இண்டிகேட்டர்ஸ்க்கு அண்ட் ரைட் சைடில் க்வில் ஸ்விட்சுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. ஹேண்டில் பாரோட கிரிப்ஸுமே பார்த்தோம்னா எனக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரோட குவாலிட்டி அண்ட் டேங்கோட குவாலிட்டி இட்ஸ் ஃபுல்லி மெட்டல், அதில் வந்து எந்த டவுட்ஸுமே கிடையாது, நல்லாயிருக்கு. பட் ஒரு விஷயம், இங்கே வந்து நம்மளோட கிளச் லீவர்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டு கிடையாது பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணணும். அதுவே சிபி 350யோட குவாலிட்டி வைஸ் கம்பேர் பண்ணும்போது கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க குவாலிட்டி வைஸ். சிபிலையும் சுவிச்சஸ்னாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சுவிச்சஸ் அண்ட் ஹேண்டில் பாரோட கிரிப்ஸ் அண்ட் ஹேண்டில் பாரோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே நீட்டாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நல்ல முக்கியமான விஷயம், இங்கே இருக்கக்கூடிய கிளச் லீவர்ஸ், கிளச் லீவர்ஸ் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் ஹேண்ட்லேயே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளோ அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து நமக்கு வந்து சிபி 350யில் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு கிளாசிக்கில் கிடைக்கல, அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். ராயல் என்ஃபீல்ட் ஃபேன்ஸ் ஐம் ரியலி சாரி. நீட்டாக இருக்குது. ஸோ டிராஃபிக்னாலும் சரி, லாங் ட்ரைவ்னாலும் சரி, இந்த சிபி 350யில் கொடுத்துருக்கூடிய கிளச் லீவர்ஸ் வச்சு உங்களால் டெஃபினெட்லி கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். அதுக்காக நான் வந்து கிளாசிக்கை வந்து நல்லா இல்லை டாமினேட் பண்ணுறேங்கிற விஷயம் கிடையாது. கம்பேர் பண்ணும்போது கிளச் லீவர்ஸோட ஆக்சசபிலிட்டி சிபியில் நல்லா இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவார். கிளாசிக் 350யோட எக்ஸாஸ்ட் நோட்டு பார்க்கும்போது நான் கொஞ்சம் ரெவ் பண்ணுறேன், பட் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடு தான், ரொம்பலாம் எனக்கு கிடைக்கல. ஒரு ரெவ் பண்ணுற பாருங்கள், என்ன ரூப் பண்ணாலும் கிளாசிக்கில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தம்ப் வந்து பழைய தம்பு கிடைக்கல. பட் ஸ்டில் இன்ஜின் ரிஃபைன்ட் வைப்ரேஷன்லாம் குறைச்சிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தம்பை குறைச்சிருக்காங்க. இதுதான் கிளாசிக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டு கம்பேர் பண்ணும்போது. இப்போ அதே மாதிரி சிபி 350யோட எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம். ஓகே, சேம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா சிபி 350லையுமே பார்த்தோம்னா எக்ஸாஸ்ட் நோட்டோட சவுண்டு கொஞ்சம் டியூன்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹைனஸ் அண்ட் 350 RS வரக்கூடிய சைலன்சர் இதில் கிடையாது, இதில் சைலன்சரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்னு வரும்போது கிளாசிக்கை விட சிபி 350யில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. கிளாசிக் 350யோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய 0, 10, 20, 30 வந்து உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடையாது, ஏன்னா அதோட ஃபாண்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி. பட் இங்கே இருக்கக்கூடிய 0, 20, 40 வந்து நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து எந்த ஸ்பீடில் போகிறீங்க அப்படிங்கிறது அனலாக இருந்தாலும் உங்களால் கிளியராக பார்த்துக்க முடியும். இதுவே சிபி 350யோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் விசிபிலிட்டின்னு வரும்போது நல்ல பல்ஜாக கொடுத்துருக்காங்க இந்த நியூ மாடலில். கிளாசிக்கில் இருக்கிற ஃபான் சைஸை விட எனக்கு சிபி 350யில் வந்து ஃபான் சைஸ் வந்து நல்ல பல்ஜாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ தட் எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டரில் போகிறீங்க அப்படிங்கிறத இந்த ஃபான் சைஸை வச்சு உங்களால் கிளியராக ஆக்சசபிள் பண்ண முடியும். கிளாசிக் 350யோட ஃபைனலி ப்ரைஸஸ்ன்னு வரும்போது நமக்கு வந்து 1.9 lakh ஸ்டார்ட் ஆகுது, அதாவது பெயிண்ட் ஃபினிஷிங். இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய பெயிண்ட் மாடல் வந்து 1.9 lakh ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேட் அண்ட் பெயிண்ட் ரன்லேயுமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. உங்களோட லுக்ஸ், உங்களோட பெனிஃபிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் ஆர் மேட் அப்படிங்கிறது ப்ரைஸ் வேரி ஆகும். அந்த கிளியரன் டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷோரூமில் வந்து ப்ரைஸ் கோட்டிங்ஸ்லாம் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். சிபி 350யோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு டீலக்ஸ் அண்ட் டீலக்ஸ் ப்ரோ ரெண்டு மாடல் இருக்குது. அண்ட் டீலக்ஸ் வந்து 2.05 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரைஸுன்னு பார்க்கும்போது கிளாசிக்கை விட சிபி 350யோட பேஸ் வந்து ஒரு
10,000 ஒரு 12,000 வந்து நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி வரும். அந்த 12,000 ரூபா எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னம்னா, மெயினாக பார்த்தோம்னா பவர் அண்ட் டார்க் வந்து ஒரு 1லேருந்து ஒரு பவர் வந்து ஒரு 1 BPS அதிகம், டார்க் வந்து 3 டார்க் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வரும். ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மெயினாக அசிஸ்டில் இப்போ கிளச், இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நமக்கு வந்து கிளாசிக்கோட CB350 டெக்னிக்கல் ஃபீச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னம்னா டெஃபினெட்லி கிளாசிக்கோட CB350க்கு அந்த 10,000-12,000 போடுறது வந்து ஒருத்து தான் நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை அப்படின்னம்னா நீங்கள் டெக்னிக்கல் கம்பேரிஷன் பார்த்துட்டு சிபி பிடிச்சிருக்கா இல்லை கிளாசிக் பிடிச்சிருக்கா அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இன்க்ளைன் ரோடு வருது, கிளாசிக் 350யோட டார்க் இன்க்ளைனில் வந்து எந்த அளவுக்கு புல் பண்ணுது அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம். ரெடி? ஓகே, இதில் இருக்கக்கூடிய 27 Nm நல்லாவே ப்ளே பண்ணுது. இப்போ CB350யோட டார்க் 30 Nm எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். கிளாசிக் ஓட்டின ரோட்லேயே தான் இதுலேயும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெடி? ஓகே, நல்ல புல்லிங் எனக்கு கிடைக்குது. எஸ், நல்ல புல்லிங். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடைக்குது புல்லிங்கில். கிளாசிக்குக்கும் இதுக்கும் உள்ள ஒரு டார்க் அந்த 3 Nm அப்படிங்கிறத நீங்கள் இது மாதிரி ஒரு ஹில்ஸில் ஒரு இன்க்ளைன் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியுது. CB350ல கொஞ்சம் புல்லிங் அதிகமாகவே இருக்குது. நானே ஒரு கிளாசிக் 350 லவர் தான். அண்ட் நான் வந்து கிளாசிக் 350 ஒரு 5 இயர்ஸாக நான் வந்து ஓன் பண்ணியிருக்கேன். பட் BS4 மாடல், BS6 ஓன் பண்ண ஓனரே நான் கேட்டேன், நீங்கள் வந்து டிராஃபிக்கில் வந்து நீட்டுக்கு ஒரு கரெக்டான ஒரு கியர் ஷிஃப்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா 32 கிடைக்கும் இந்த BS6 இன்ஜினுக்கு. அண்ட் ஹைவேஸில் நீங்கள் வந்து சைலன்சர் மாற்றாமல் க்ரூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 37-38 வரைக்கும் உங்களுக்கு கிளாசிக்கில் கிடைக்கும். இப்போ CB350யோட மைலேஜன் கம்பேர் பண்ணும்போது சேம் அதே மாதிரி நான் வந்து -350 RS வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வச்சுருக்காரு, அவர்கிட்ட கிளியராக கேட்டு வந்தேன். டிராஃபிக்கில் வந்து நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 32 கிடைக்கும். அண்ட் ஹைவேல நீங்கள் நல்லா க்ரூஸ் பண்ணிங்க, ஒரு 80 க்ரூஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு 35 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாசிக்னாலும் சரி CB350னாலும் சரி ஒரு ப்ராப்பரான கியர் ஷிஃப்ட் ஸ்மூத்னிங்களை நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா டிராஃபிக்கில் ஒரு 32 ஆவரேஜாக வச்சுக்கலாம். அண்ட் ஹைவேல வந்து ஒரு 35 ஆவரேஜாக வச்சுக்கலாம். பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கிடையாது ரெண்டு மாடலை கம்பேர் பண்ணும்போது மைலேஜ்லாம். ஸோ கைஸ், இதுதான் எக்ஸாக்ட் ரைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிக் 350 அண்ட் CB350. ரெண்டையுமே கிளியராக ரைட் பண்ணி டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் அண்ட் ரைடிங் ரெஃபரன்ஸ் கிளாசிக்னாலும் சரி CB-னாலும் சரி நான் கிளியராக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் ரைடிங் கம்பேரிஷன் ஆர் டெக்னிக்கல் கம்பேரிஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே வியூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்து டெஃபினெட்லி நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் இதுக்காக நான் எடுத்துக்கூடிய எஃபர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே விஷயந்தான், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிரதீப்த ரைடரை. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சில கேஸ் பை பை, டேக் கேர் எவ்ரிவன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீப்த ரைடர்.